சௌந்தர்யா அம்மா ரூம் பக்கத்துல ஒரு பெரிய போட்டோ இருக்கும். அது அவரோட போட்டோ தான். ஓ என்ன பேசுறாங்க ரெண்டு பேரும். செத்து போன வேணு அங்களோட வாய்ஸ் எடுத்துக்கலங்களா? எங்க இருந்து எடுத்துக்க முடியும்? நல்ல வேளை மது, அந்த எஃப்எம் ஸ்டேஷனோட இன்சார்ஜ் வேணு சரோட வாய்ஸ் எடுத்து கொடுத்தாரு. இல்லனா இந்த பிளானே உனக்கு கிடையாது. ஆமா கண்ணம்மா, ஆரம்பத்துல கொஞ்சம் பிகு பண்ணாலும் கடைசில குடுத்துட்டாரு. அதுவே பெரிய விஷயம் தான். ஏய் மது, தண்டத்துக்கு ஃபோன் பண்ணி பாரதியை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னேனே, சொல்லிட்டியா? அச்சச்சோ மறந்தே போயிட்டேன்டி. இரு இப்பவே கால் பண்ணி சொல்லிடுறேன். ஏய் என்னடி இது, யாருக்காக செய்யறமோ அவனையே வர வைக்கலனா எப்படி? சாரிடி பாரதி, இங்க வரணும். அவ அப்பா வாய்ஸ் கேட்கணும். அதுல அவரு ஜெனரலாவும் பேசிருக்காரு, ஃபேமிலி பத்தியும் பேசிருக்காரு. முக்கியமா பாரதி எப்படிப்பட்ட பையனா ஃபியூச்சர்ல வரணும்னு அவர் நிறைய பேசிருக்காருடி. அதெல்லாம் கேட்டா கண்டிப்பா பாரதியோட மனசு மாறும்னு நம்புறேன். அப்பாங்கிற உறவே இல்லையேங்கிற ஏக்கத்துல தானே அவன் குடிக்கிறான். அந்த அப்பாவே பாரதிய பத்தி என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுகிட்டா பாரதி இதுக்கப்புறம் குடிய விட்டுருவான்னு நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஓஹோ, வேணு அங்கிள் இதெல்லாம் கூட பேசியிருக்காரா? ரெண்டு பேரும் நல்ல பூனைக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன பிளான் எல்லாம் போடுதுங்க? நீங்க எப்படி இதை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன்டி. சரி இந்தா இந்த பென்ட்ரைவ நீ வச்சுக்கோ. முதல்ல இது பிளே ஆகுதானு ஒரு தடவை நீ செக் பண்ணிடு சரியா? அவங்க முதல்ல ஸ்பீக்கர்லாம் கட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் செக் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இது இங்கே பத்திரமா இருக்கட்டும். சரி நீ ஒன்னு பண்ணு, போய் ஸ்பீக்கர் ரெடியா இருக்கான்னு செக் பண்ணு. நானே தண்டத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? இந்த பென் டிரைவ்ல தான் உங்க பிளான் இருக்குல்ல? இப்போ இது என் கைக்கு வந்துருச்சு. என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்ணம்மா, அசம்பிள எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்பட போறத பார்க்க தானே போற? இதுல ரோஜா பூ இருக்கே, இந்த மாதிரி உன்னையும் கசக்க போறேன்டி.